வெல்கம் டு சாம்ஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆர்த்தி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ராங்க் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ராங்க் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். யாரை பண்ண போகிறோம்? வழக்கம் போல் நம்ம சாண்டி தான் பண்ண போகிறோம். இந்த ப்ராங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் ப்ராங்க் கொடுக்க போகிறேன். ஏன்னா காலையிலேருந்தே நான் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லியாச்சு, இந்த மாதிரி நான் ஆஃபர் லெட்டர் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அவருக்கு நான் வேலைக்கு போகிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீ வீட்லேயே இரு, எதுக்கு வேலைக்கு போகிறேனா? என்னை கேட்டு நீ அப்ளை பண்ணியா? ஜாப்க்கு நீ என்னை கேட்டு அப்ளை பண்ணியா? நான் ரொம்பவே திட்டிகிட்டே இருந்தார். ஸோ வந்துட்டு ஆஃபர் லெட்டர் பார்த்துட்டு அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறேன்னு நம்ம அவருக்கு தெரிகிற மாதிரியே கேமரா வச்சுட்டு அவருக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். அந்த ஸ்வீட் மெமரிஸ் வந்து நான் கேதர் பண்ணணும். ஸோ அதனால் நான் வீடியோ கண்டென்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு தெரிகிற மாதிரி கேமரா நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன என்ன திட்டுறாரு, நான் வேலைக்கு போகிறதுக்கு என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கேப்சர் பண்ண போகிறேன். அது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. சில அடிகள் விழலாம், சில உதைகளும் விழலாம், நானும் திருப்பி அடிக்கலாம். நான் சும்மாவே அவர் போட்டு வெளு வெளுன்னு விழுப்பேன். என்னை அடித்தாருன்னா என் கை சும்மாவே இருக்காது, போட்டு கும்பு கும்பு கும்புவேன். பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேமரா ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு. உள்ள என் கையில் ஆஃபர் லெட்டர் மாதிரி நானும் ரெடி பண்ண லெட்டர் வந்து நிறைய இருக்குது. அவன் உள்ளே போயிட்டு வெளியில் வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வெளியில் வந்தோன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன திடீர்னு பேசணும்? ஒளி வச்சு கருப்பேத்தி ஒரு பிடிக்கும் என்ன ஜெயிச்சிட்டியா? எதுக்கு
வேலைக்கு நான் போக சொன்னேன் அப்ளை பண்ண சொன்னேன் கேட்டேன்.
அதான் சொன்னால இது இல்ல உங்களுக்கு என்ன வேலைக்கு போறதுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு கேக்குறேன் வேலைக்கு போறோம் நான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு நான் அப்படியே போறேன் சொல்லிட்டு இருக்கல வேணா வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போலாம் ஒண்ணு தேவையில்ல பையன் என்ன பாருங்க பாக்குற நீங்களே அட்வைஸ் பண்ணுங்க நீங்களே அட்வைஸ் பண்ணுங்க பத்து மாசம் உடனே விட்டுட்டு வேலைக்கு போறோம் வேலைக்கு சும்மா இது பண்ணிட்டு சும்மா பிற சிரிச்சு சிரிச்சு எனக்கு டென்ஷன் எடுத்தது கை வலிக்குது அப்புறம் என்ன அப்புறம் வாயில் நல்லா வந்து கேமரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன அடிச்சு கூட அடுத்துக்கலாம் என்ன சொல்லு என்ன அவசியம் சொல்லு நான் போறேன்ல போதாத என்ன நீ எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாத நீ கொஞ்ச வீட்டுல ரெஸ்ட் தம்பி பார்த்துட்டு பைத்தியகாரி வாய் நல்லா வருது என்ன என்ன லெட்டர் ஃபேக் லெட்டர் ஏன்டா படிச்சு கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கி அவங்க கம்பெனியில் ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வராதான்னு ஏங்கிட்டு கிடக்குற இன்னைக்கு வந்திருக்கு நீ வந்து என்ன வேலையில போட்ட தெரியா அதான் சொல்லுவாரு நீ ஃபேக் லெட்டர் சொல்றியா அதே உனக்கு போட நீ கேசிட அடிக்கிற ஒன்சரு கூட யாரும் உழைச்சிருக்கு
நீ பாத்தியா எது எப்படி இருக்கு அம்மா எது வரப்ப வரப்ப நான் அப்படியே சொல்றேன் சரி வேலைக்கு போக சொன்னது இல்லை ஜாவதிக்கு போட்டு உடைக்கிறேன் நானே ஒரு ஒன்னா இருந்து சொல்லு சொல்லு சோம்பேறி எனக்கு அப்பயே தெரியும் நீ மேல வந்து வேற ஏதோ கோயில் பேரு சீல் குத்தி இருக்கு சரி கோயில பூஜை பண்றது லுங்கி வேற ஒண்ணு சட்டி போனது அவன் இது பண்ணி போனது ஒரு பொருள் எடுத்து போச்சு நீ போடி என் பையனை விட்டு போக பையனுக்கு சிட்டி ஏற்பாடு பண்ணிக்கலாம் தம்பி அழுவ ஆரம்பிச்சுட்டான் போயிட்டான் ப்ராங்க் பண்ணுறேன் பண்ணி அவள் கூட சேர்ந்து நீங்களே என்ன பண்ணிட்டீங்க சேர் போச்சு அவங்க கல்யாணம் வந்து மூணு தான் எங்களுக்கு சீர்வரிசையாக வந்தது சேர் போச்சு இதுக்கு மேலே அவளை பண்ணி இந்த மாதிரி உடச்சிலாம் ப்ராங்க் பண்ண மாட்டேன் நான் பண்ணுறேன் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி அனுப்புங்க அவளை போய் பேசிக்கிறேன் பையன் எழுந்திரிச்சிக்கிட்டான் இல்லைன்னா அவன் மாட்டியிருப்பா வச்சு சேரும் அடுத்த வீடியோ பார்ப்பீங்க